Hi guys, welcome to PS Tamil Blogs. நம்ம சேனல்ல நோட்டிபிகேஷன் ப்ராப்ளம் வருதுனால ஃபர்ஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா BBHC உடைய வில்லா சைட்ஸ் தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இப்ப டெம்பரரியா வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 600 ஸ்கொயர் ஃபீட் டியூப்ளெக்ஸ் ஹோம் பாத்தீங்கன்னா 20 லட்சத்துல வந்து கொடுக்குறாங்க. நம்ம இப்போ வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம்னா மாதம் மாதம் ஒரு 8000 ரூபா வந்து நம்ம ரெண்ட் பே பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, வாடகை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அதை விட ஒரு 2000 ரூபா அதிகமாக போட்டு 10000 ரூபா வந்து நம்ம வந்து இஎம்ஐ பே பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம வீடே வந்து நமக்கு வந்து சொந்தமாயிரும். இந்த சைட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவிலேருந்து ஒரகடம் போகிற 6th lane ஸ்டேட் ஹைவேஸில் வந்து இந்த சைட் வந்து இருக்குது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரகடத்துலேருந்து நம்ம சிங்கப்பெருமாள் கோவில் வர வழியில் பார்த்தீங்கன்னா டைம்லருக்கு அடுத்ததும் ஹீராநந்தினி அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு ஆப்போசிட்லேயும் நம்ம சைட் வந்து இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சைட்ஸ் எல்லாமே 2500 ரூபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்டுக்கு வந்து காசு பண்ணுறாங்க. இங்கே நம்ம BBHC-ல பார்த்தீங்கன்னா 1300 ரூபீஸ் தான் ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்குறாங்க. நம்ம BBHC-ல பார்த்தீங்கன்னா 4 ஃபேஸஸ் வந்து வில்லாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. BBHC-ல பார்த்தீங்கன்னா 4 ஃபேஸஸ் வந்து வில்லாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் ஹோம்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. அந்தோடைய ஸ்பெசிஃபிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். நம்ம வீடோடைய 3D பிளானை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ராவுக்குள்ள கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே ஒரு ஹால், அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கிச்சன் கொடுத்தனடிக்கு பார்த்தீங்கன்னா வீடு வந்து நல்லா பெருசாக தெரியும், ஹால் நல்ல வியூவுக்கு கிடைக்கும், கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும். அடுத்து கிரவுண்ட் ஃப்ளோரே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இது டியூப்ளெக்ஸ் ஹோம் நினைக்கி உள்ளரே வந்து படிக்கட்டு வந்து கொடுத்துருக்காங்க. படிக்கட்டில் மேலே போனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெட்ரூம் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. கைஸ் அடுத்து இந்த பிளாட்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் ஃபார் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1300. டோட்டலாக வந்து லேண்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 780000 ரூபா. அடுத்து பில்டப் பார்த்தீங்கன்னா 2BHK பில்டப்பு. 2BHKனா 2 பெட்ரூம், 1 ஹால், 1 கிச்சன். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 1950 வந்து வாங்குறாங்க. அடுத்து டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,72,500 ரூபாய். மொத்தமாக லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா 1,52,502 வந்து வருது. இந்த ப்ரைஸ் தான் 1,52,502 மட்டும்தான் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் டீம்கிட்ட வந்து நம்ம கொடுக்கணும். மீதி இருக்கிற காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன், இபி, போர், செப்டி டேங்க் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 லட்சம் வரும். கைஸ் இந்த சைட்டை வந்து நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். கைஸ் உங்களுக்கும் இந்த மாதிரியே உங்கள் லேண்டை இல்லைனா உங்களுடைய வீட்டை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய சஜஷனை சொல்லலாம். கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்து என்ன வீடியோ போடணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.